வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு சென்னையில இருக்கிற என்னோட ஃபேவரட்டான ஒரு ஷாப்புக்கு தான் நான் உங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். கவலைப்படாதீங்க, திஸ் இஸ் நாட் அ ஸ்பான்சர்ட் வீடியோ. என்னோட பர்சனல் ஃபேவரட் கார்டனிங்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். என்னோட சேனல்ல நிறைய கார்டனிங் வீடியோஸும் நீங்க பார்த்துருப்பீங்க. பட் கார்டனிங், நர்சரிஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கு சென்னையில. பட் இன்டோர் பிளான்ஸ், செமி ஷேட் பிளான்ஸ், இதுக்கெல்லாம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஓஎஸ்எஸ்னே சொல்லுவேன், ஒரு ஓஎஸ்எஸ் இருக்கு சென்னையில நம்ம ஈசிஆர்ல. அண்ட் தட் இஸ் த பாட் ஷாப் பை ஸ்டீஃபன். இந்த ஷாப்புக்கு நீங்க வந்ததுலன்னா சென்னையில ஏதோ ஒன்று கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ அடுத்த வாட்டி ஈசிஆர்ல ஒரு டிரைவ் போகும்போது கண்டிப்பா டூ டிராப் இன். திஸ் இஸ் மை ஃபேவரட் பிளேஸ். இங்கே ஷாப்பிங் பண்ணும்போது எனக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் பீஸ் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வரும். அண்ட் ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, கச்ச 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 நான் ஒரு ஓவர் க்ரௌடட் மாலுக்கு போகிறத விட இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக ஓப்பனான ஒரு இடத்துல வந்து ஷாப்பிங் பண்ணால் அது ஒரு ஃபீலே தனிங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொரு பொருளும் அவ்வளோ அழகாக இருக்கும். அண்ட் மெயின் ப்ரைடான விஷயம் என்னன்னு தெரியுமா, இந்த கடையில் 99% ப்ராடக்ட்ஸ் வந்து மேட் இன் இந்தியா. எவ்வளோ பெருமையான விஷயம். த பாட் ஷாப் பை ஸ்டீஃபன்ல நீங்க பார்க்காத அளவுக்கு அந்த மாதிரி விதவிதமா ரூம் ரூமா பியூட்டிஃபுல் பாட்ஸ், குட்டி குட்டி பாட்ஸ்ல இருந்து பெரிய பெரிய பாட்ஸ் வரைக்கும் இங்க வச்சிருப்பாங்க. டெக்கரேட்டிவ் பாட்ஸ், கார்டனிங்க்கு தேவையான பாட்ஸ், உங்க வீடை அழகுபடுத்துறதுக்காக அந்த கார்னர் பீசஸ், அந்த மாதிரி என்ன வெரைட்டி நீங்கள் தேடுறீங்களோ உங்கள் வீட்டோட டெக்கோரேஷன் ஏற்ற மாதிரி, உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த அளவுக்கு பாட்ஸ் கலெக்ஷன் இருக்குது. பாட்ஸ் மட்டும் இல்லை, இங்கே செமி ஷேட் அண்ட் இன்டோர் பிளான்ட்ஸ் கூட அப்படி ஒரு வெரைட்டி இருக்குது. சக்யூலன்ஸோட வெரைட்டிஸ் இருக்குது. நான் சொல்கிறத விட நீங்களே ஒரு டூர் மாதிரி பார்த்துறீங்களே. கம் கலர்ஃபுல்லா இருக்கு. திஸ் இஸ் ஆல் பாயின்செட்டியா, என்னோட ரொம்ப ஃபேவரட்டான பிளான்ட். இன்டோர் செமி ஷேட் பிளான்ட் தான், ஸோ வீட்டுக்கு உள்ளார வச்சுக்கலாம். பட் இவ்வளோ கலர்ஃபுல் பாருங்களேன், பிங்க், எல்லோ, ரெட், ஒயிட், எந்த கலர் உங்க வீட்டோட டெக்கார்ல மேட்ச் ஆகுமோ நீங்க எடுத்துக்கலாம். அண்ட் இந்த பாட் ஷாப்ல வந்து என்னோட பர்த்டேக்கு எங்கள் அம்மா வந்து 3000 ரூபீஸுக்கு எனக்கு கிஃப்ட் வவுச்சர் வேற கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இங்கே செம ஷாப்பிங் தான் நான் பண்ண போகிறேன். அண்ட் என்னோட வீட்டில் கார்னர்ஸை டெக்கரேட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் முன்னாடி என்னோட வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி கார்னர்ஸுக்கு தான் நான் இன்னைக்கு டெக்கரேட்டிவ் பீசஸ் தேடிட்டு இருக்கேன். திஸ் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு செட்டப் கண்டிப்பாக நான் என் வீட்டுக்கு தேடுறேன். இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். எல்லாமே சக்யூலன்ஸ். ஸோ நம்ம ஒரு ஏரி பிளேஸில் வச்சுக்கலாம் வீட்டுக்குள்ளாரியே. அண்ட் லோ மெயின்டெனன்ஸ், நம்ம அதிகமாக தண்ணியும் விட தேவையில்லை. ஸோ மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஈஸி. ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் போயிட்டு எனக்கு பிடிச்ச ஃபேவரட் பீசஸை நான் சூஸ் பண்ண போகிறேன். பின்னாடி பாருங்க எத்தனை செரமிக் பாட்ஸ், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பட்ஜெட்ஸில். இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் பாட்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் மட்டும் இல்லை, நான் என்னோட டெரஸ் கார்டனுக்கு இங்கேருந்து தான் சாயில் வாங்குறேன். நிறைய பேர் நீங்கள் வந்து மண்ணை எங்கே வாங்குறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. நான் அது பாட் ஷாப்லேருந்து தான் வாங்குறேன். இவங்க சொந்தமாக கார் பார்க்குக்கு பக்கத்தில் மண் வந்து அவங்க கலக்குறாங்க, அந்த உரம் எல்லாமே மிக்ஸ் பண்ணி. ஸோ நீங்கள் வந்து 20 kg பேக்ஸாக இங்கேருந்து வாங்கி நீங்கள் கார்டன் ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி என்னோட கார்டனுக்கு தேவையான விதைகள் கூட நிறைய வாட்டி நான் இங்கே வாங்கியிருக்கேன். ஆஸ் ஐ செட், த பாட் ஷாப் பை ஸ்டீஃபனில் வந்து நம்ம மேட் இன் இண்டியா திங்ஸுக்கு அப்படி ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இந்தியாவில் இல்லாத ஆர்டிசன்ஸே கிடையாது, இந்தியாவில் இல்லாத டேலண்ட்டே கிடையாது. ஆனாலும் நம்ம எல்லாமே துபாய் போகிறோம், வெளிநாட்டோட பொருளை தான் நம்ம மதிக்கிறோம். ஸோ இங்கே வந்து நீங்கள் நிறைய நாட்டு விதைகள் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் தட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி. பாருங்களேன், எல்லாமே நாட்டு விதைகள்லாம் போட்டிருப்பாங்க. அது முள்ளங்கியாக இருக்கட்டும், சிகப்பு வெண்டைக்காவாக இருக்கட்டும், கீரை வகைகளாக இருக்கட்டும். ஸோ உங்களுக்கு இங்கே நிறைய வந்து நம்ம இந்தியாவோட நாட்டு விதைகள் ஈஸியாக கிடைக்கும். கார்டனிங்க்கு தேவையான அத்தனை மெட்டீரியல்ஸ், அதாவது வர்மி காம்போஸ்ட், பெரி லைட், நமக்கு தேவையான மருந்துகள், ஸ்ப்ரே பாட்டில்ஸ், உரம், எல்லாமே அவங்க கலெக்ஷன் வச்சிருக்காங்க.
அண்ட் நான் வந்து நிறைய இங்கேருந்து வாங்கி நீம் ஆயில் சீவீட் எல்லாமே இங்கேருந்து தான் வாங்கி என்னோட கார்டனுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். Anniversaries, birthday parties, return home presents, wedding return presents, நிறைய gifts நம்ம பொதுவா bouquet கொடுக்கிறது வழக்கம். அந்த bouquet ஒரு 2 or 3 days குப்பையில போக போகுது. அதனால ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து செடிகளை ரிட்டர்ன் ப்ரெசன்ஸாக கொடுக்கறது. இன்ஃபேக்ட் போன வருஷம் என்னோட சன்னோட பர்த்டே பார்ட்டிக்கு வந்தவங்க கூட அழகழகா ஃப்ளவர்ஸோட சாப்ளிங்ஸ் தான் நாங்கள் ரிட்டர்ன் ப்ரெசண்டாக கொடுத்தோம். இங்கே பாருங்களேன், புக்கே மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க. இப்போ ஒருத்தவங்களுக்கு புக்கே ப்ரெசன்ட் பண்ணுறத விட இதை கொடுத்தா எவ்வளோ நல்லா இருக்கும். 2 or 3 days இல்லைங்க, எத்தனையோ வருஷங்கள் வந்து அந்த மோமெண்ட்டை அவங்க மெமரியாக செரிஷ் பண்ணக்கூடிய விஷயம். இவ்வளோ அழகான ஒரு அரேஞ்ச்மெண்ட் என் வீட்டுக்கு வெளியே வச்சா எவ்வளோ நல்லா இருக்கும். நீங்க கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா த பாட் ஷாப்க்கு வாங்க. அண்ட் பாட் ஷாப் பை ஸ்டீஃபன்ல இந்த மாதிரி அழகான புக்கே அரேஞ்ச்மெண்ட்ஸ்னு கேட்டீங்கன்னா தினஸ் தினசா பண்ணி கொடுப்பாங்க. இட்ஸ் மச் பெட்டர் தென் அ புக்கே பிகாஸ் இட் லாஸ்ட் much longer. அது மட்டும் இல்லை, உங்களோட வீட்டோட டைனிங் டேபிளில் சென்டர் பீசஸாக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பியூட்டிஃபுல் திங்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே நீங்கள் ஒரு பியூட்டிஃபுல்லான கேண்டில் அண்ட் போப்பூரி அதெல்லாம் வச்சிங்கன்னா பிரமாதமாக இருக்கும். ஏன்னா ஒரு 5-star ஹோட்டலோட சென்டர் டேபிள் மாதிரி இருக்கும். So this is a terrarium, open terrarium, closed terrarium, different. இப்போ ரொம்ப ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு டெக்கரேஷன். டெரேனியம் வந்து தனக்குத்தானே ஒரு ஹேபிட்டாட். இதுக்குள்ள சக்யூலன்ஸ் வச்சிருப்பாங்க, அழகழகா டெக்கரேஷன்ஸ் வச்சிருப்பாங்க. இதுக்குன்னு நிறைய டெக்கரேஷன்ஸ் கிடைக்குது, மினியேச்சர்ஸ் அப்படின்னு. இந்த கடையில அப்படி ஒரு மினியேச்சர்ஸ் கலெக்ஷன் வச்சிருக்காங்க. ஸோ நீங்க வந்து ஒரு ஃபார்ம் மாதிரி பண்ணுமோ இல்லை வந்து புத்தா வைக்கணும், உங்களோட இஷ்டப்படி நீங்க மினியேச்சர்ஸ் சூஸ் பண்ணி இந்த மாதிரி டெரேனியம் அழகா நீங்க டெக்கரேட் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட மெயின்டெனன்ஸும் கம்மி தான் பிகாஸ் இட் இஸ் இன்டோர் அண்ட் சக்யூலன்ட்னால நம்ம டெய்லி அவ்வளோ தண்ணியெல்லாம் ஊத்திட்டு இருக்க வேண்டாம், அழுகி போயிடும். ஸோ பிரிட்டி. ஸோ இந்த மாதிரி டெரேனியம் என் வீட்டுக்கு வாங்கலாமா இல்லை சக்யூலன்ஸ் அரேஞ்ச்மெண்ட் வாங்கலாமா, எனக்கே ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு. அதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இங்க சாய்ஸஸ் அன்லிமிட்டெட். பாருங்க, இந்த ஷேப்ல தான் டெரேனியம் வாங்கணும்னு இல்ல, இங்க சுத்தி பாத்தீங்கன்னா எத்தனை தினசு தினசா கிளாஸஸ் வச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் திஸ் இஸ் கால்ட் த கிளாஸ் ரூமா. இங்க வந்து நம்ம எந்த கிளாஸோட ஷேப் பிடிச்சிருக்கோ அதை வாங்கி இந்த மாதிரி டெரேனியம் பண்ணி கொடுக்க சொன்னா அங்க வந்து பாட் ஷாப்ல அரேஞ்ச்மெண்ட் பாயிண்ட் அப்படின்னு ஒரு இடமே வச்சிருக்காங்க. இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. The Pot Shop by Stephen-ஓட ஒரு விசிட்டர், ஒரு கஸ்டமரா இருந்தே நான் இந்த அளவுக்கு பேசுறேன்னா இந்த கடையோட ஓனர் எவ்வளோ பேஷனட்டா இருப்பாரு. அவர் போடுற ஒவ்வொரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் நீங்க பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் that this is not a business for him, this is a passion. So this is the Pot Shop by Stephen-ஓட ஓனர் Mr. Stephen. வணக்கம். எவ்வளவு அருமையான ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ் வச்சிருக்கீங்க. பாட் ஷாப் பின்னாடி இருக்கிற ஐடியாலஜி நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். கஸ்டமர்ஸ் தான் நம்ம ஒரு ஓபன் யூனிவர்சிட்டின்னு சொல்ற மாதிரி கஸ்டமரோட பிளஸிங் அண்ட் கைடன்ஸ் தான் நீங்க பாக்கணும். இவ்வளவு கலெக்ஷனுக்கும் காரணம் அதுக்கப்புறம் எங்க அப்பா அவர் சொல்லுவாரு சைனீஸ் ப்ராடக்ட் வாங்கி பண்ணாரு இந்தியன் ப்ராடக்ட் வாங்கி பண்ண போடாட்னா என்ன போடாட்னா நான் பார்த்துக்கிறேன் நீ தைரியமாக பண்ணுன்னு சொல்லி அவரோட அட்வைஸ் தான். என்ன சொல்றாருன்னா நீ இம்போர்ட்டட் ப்ராடக்ட் பண்றதுனால நாடு ஒண்ணும் வளர்ந்துறாங்க. நாளைக்கு நம்ம நாட்டுக்கு பிரச்சனை பிகாஸ் இஸ் எக்ஸ் ஆர்மி மேன். அவர் என்ன சொல்றாருன்னா நாட்டுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க என்ன பாக்குறீங்கன்னா வெறும் எல்லையை மாத்திரம் தான் பாக்குறீங்க. நாட்டுடைய எக்கனாமியும் ஒரு பார்டர் தான். ஸோ அது ஸ்ட்ராங்கா இருந்தாவே எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கும். பேஸ்மெண்ட் ஆகும் ரொம்ப முக்கியம். அதனால அவர் என்ன சொல்றாருன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்தியன் ப்ராடக்ட் வாங்கி சேல் பண்ணுவேன் ஓடாட்டை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கணும்னா அப்ப நாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் இம்போர்ட்டட் ப்ராடக்ட்டோட பெர்சன்டேஜை குறைச்சோம். இப்போ 99% இதை பார்க்கறதுனாலே இந்தியன் ப்ராடக்ட். எவ்வளோ பெருமையான விஷயம் ரியலி. பிகாஸ் ஒரு கிரேஸ் இருக்கு பாருங்க, நம்ம நாட்டில் கிடைக்கிற அதே பொருளை வந்து ஒரு துபாயிலையோ ஒரு சைனாலோ வாங்கினா இம்போர்ட்டட். எஸ்,
மே நம்ம பெரிய பெரிய டிசைனர்ஸ் அமெரிக்கால வாங்குற அந்த Dress கூட மேட் இன் இந்தியா லேபிள் இருக்கும் அதான் பெஸ்ட் ஆமா அதான் பெஸ்ட் என்னன்னா நம்ம ஊர்ல என்னன்னா நிறைய பொருட்கள் வந்து நம்ம ஊர் தானே ஒரு நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க ஒரு ஈஸியா இதே பொருள் அப்ராட்ல போய்ட்டு ஒரு பிராண்டடா ஒரு ஷோரூம்ல விக்கும்போது அது குவாலிட்டி நினைக்கறாங்க அதே குவாலிட்டியான ப்ராடக்ட் இந்தியால கொடுக்கதுல இந்தியாவோட manufacturer industry தோல்வி அடைஞ்சிச்சு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி தோல்வி அடைஞ்சிச்சுனா நிறைய தலைமுறை எடுக்கும் மறுபடியும் திருப்பி கொண்டு வர்றதுக்கு அதனால கண்ணு கட்டிட்டு பிற்பாடு சூரிய நமஸ்காரம் பண்றதை விட இருக்கிறப்பவே மேட் இன் இந்தியன் ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்றதை ஃபீல் ப்ரவுட் அப்சல்யூட்லி கம்ப்ளீட்லி முடிஞ்ச அளவுக்கு சீ நம்ம ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போக வேண்டாம் பட் அட்லீஸ்ட் ஒரு முடிஞ்ச அளவுக்கு இந்தியன் ப்ராடக்ட் பண்ணுங்க யூஸ் பண்ணுங்க அப்ப நீங்க பண்ண பண்ண என்ன ஆகும்னா இங்கே இருக்கிற ப்ராடக்ட்டோட விலையும் கம்மியாகும் நீங்க யூஸ் பண்ணவே முடியாது அப்படினா ப்ராடக்ட்டோட விலை கண்டிப்பா குறைய வாய்ப்பில்லை பட் உங்களால முடிஞ்ச வரைக்கும் இது நம்ம நாட்ல செஞ்சது அப்படினு பெருமைப்பட்டு வாங்குறது இட்ஸ் a wonderful thing கண்டிப்பா இந்தியன் தோத்துருச்சு நீங்க ஒரு மேட்ச்ல ஃபீல் பண்றதா இண்டஸ்ட்ரி தோத்துச்சுனா அதுக்கு பெயினுக்கு மருந்தே இல்லாம போயிடும் அதனால பி அவேர் ஆஃப் இட் சோ லெட் அஸ் சப்போர்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ஒன் another நான் மட்டும் இல்ல எந்த இண்டஸ்ட்ரி இருந்தாலும் இந்தியன் ப்ராடக்ட் தேடி தேடி வாங்குங்க கரெக்ட் தேடி தேடி வாங்குனதுதான் அப்பதான் கிரேட் பிரிட்டன் மாதிரி நம்மளும் கிரேட் இந்தியான்னு சொல்லணும் அப்ப நம்ம ப்ராடக்ட்ட நம்ம யூஸ் பண்ண ப்ரவுடா ஃபீல் பண்ணணும்னா அப்ப மத்தவங்களும் இங்க வந்து ஐ ஹேவ் தட் கிரேட் இந்தியன் ப்ராடக்ட் அவங்களும் ஃபீல் பண்ணுவாங்க அப்சல்யூட்லி ரைட் தேங்க் யூ சோ மச் சோ நான் சொன்ன மாதிரி மிஸ்டர் ஸ்டீபனோட பாஷன் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறது அவரோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ல நீங்க போய் சும்மா பிரவுஸ் பண்ணி பார்த்தாலே தெரியும் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இந்த கடையோட அட்ரஸ் டெலிபோன் நம்பர் அண்ட் ஆஃப் கோர்ஸ் தி பாட் ஷாப் பை ஸ்டீபன் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் போடுறேன் கண்டிப்பா பிரவுஸ் பண்ணி பாருங்க அண்ட் கண்டிப்பா வாங்க வந்தாதானே தெரியும் வை இட்ஸ் மை ஃபேவரட் ஷாப் இன் சென்னைன்னு கண்டிப்பா தயவு செய்து கால் பண்ணி பிரைஸ் எவ்வளவுன்னு கேட்காதீங்க திருப்பதி லட்டு வேணும்னா திருப்பதிக்கு தான் போனோம் வேற எங்கேயும் கிடைக்காது ப்ராடக்ட் பாட் ஷாப் எடுக்கணும்னா பாட் ஷாப்புக்கு வாங்க நன்றி வணக்கம் தேங்க் யூ சோ மச் சார் இந்த மாதிரி பிளான்டர் ஸ்டாண்ட்ஸ் ரொம்பவே ட்ரெண்டியா இருக்கும் அண்ட் ஹோம் டெக்கார்ல வந்து ரொம்பவே பாப்புலரான லேட்டஸ்டான ஒரு விஷயம் சோ இந்த பாட் ஷாப் பை ஸ்டீபன் இன்ஜம்பாக்கெட்ல வந்து அத்தனை வெரைட்டிஸ் உங்களுக்கு ஹைட்டா வேணுமா குட்டியா வேணுமா கோல்டுல வேணுமா பிளாக்ல வேணுமா அது சார் இந்த வெரைட்டிஸ் ஆர் எண்ட்லெஸ் இத்தனை வெரைட்டிஸ் வச்சிருக்காரு சோ உங்க வீடோட டெக்கார் தகுந்த மாதிரி நீங்க இங்க இருந்து இந்த ஸ்டாண்ட சூஸ் பண்ணிட்டு கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போனீங்கன்னா அங்க அழகா புஷியா அதுல என்ன பிளான்ட் வைக்கலான்னு அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க இந்த ஷாப்ப பொறுத்த வரைக்கும் வாட் ஐ லைக் பெஸ்ட் அபவுட் இட் இஸ் அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஸ்டாஃப் நீங்க எந்த டவுட் கேட்டாலும் எத்தனை டவுட் கேட்டாலும் அவ்வளோ அழகா பதில் சொல்றாங்க அண்ட் நமக்கு வந்து பெஸ்டா எது இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நிறைய சஜஸ்ட் பண்றாங்க ஸோ கார்டனிங்க பத்தி அதிகமா நாலேஜ் இல்லாதவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான விஷயம் பிகாஸ் சேல்ஸ் பர்சன் வந்து புஷியா இருக்கிறத விட இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது எப்பவுமே இஸ் வண்டர்ஃபுல் எவ்வளவு அழகா சக்கிலன்ஸ் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க இல்ல நானும் அதே மாதிரி சின்ன சின்ன பிளான்ஸ் சூஸ் பண்ணிருக்கேன் அண்ட் என்னோட ஒரு ட்ரேல அழகா அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுக்க போறாங்க அண்ட் என்னோட ஹாலோட சென்டர் டேபிள்ல நான் வைக்க போறேன் எப்படி அரேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு ஸ்பெஷல் மெசேஜ் இந்த பாட்டில்ல எழுதி நான் இந்த பியூட்டிஃபுல் அரேஞ்ச்மெண்ட்ல ஒளிச்சு வைக்க போறேன் போக போக ஒயிட் கலர்ல பிளவர்ஸ் கூட வரும் என்னோட லிவிங் ரூம்ல நான் வைக்க போறேன்
அண்ட் கொஞ்சம் நல்லா இத டேக் கேர் பண்ணோனா ஒரு பியூட்டிフル அட்ராக்ஷனா இருக்க போகுது என்னோட லிவிங் ரூம்ல. இந்த அழகான மினியேச்சர் garden பிளஸ் அந்த ரெண்டு பிளான்டர் ஸ்டாண்ட் என்னோட லிவிங் ரூம்ல வெச்சா செம்மையா இருக்க போகுது. அடுத்தது ஹவுஸ் டூர் தான் பண்ணிர வேண்டியதான் போல. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். Please don't forget to like, share and subscribe and marakama and the notification button you aluthi vittringa. Idhe mari oru different ana unique ana video oda seekramave ungala sandhikiren. Until then, thank you for watching and bye.